ஈட்டலும் ஒப்புரவும். பொருள் ஈட்டலிலும் அந்த பொருளை நுகர்தலிலும் அறிவியல் பாங்கு தேவை. அயலவர் உண்ணாது இருக்கும்போது நாம் மட்டும் உண்பது நெறியும் அன்று, முறையும் அன்று. அது மட்டுமல்ல, பாதுகாப்பும் அன்று. அயலவன் விழித்து எழுந்தால் நமது நிலை பாதிக்கும். ஆதலால் வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும். இம்முறையை அப்பரடிகள் எடுத்து கூறினார். அண்ணல் காந்தியடிகள் வழிமொழிந்தார். பாவேந்தர் பாரதிதாசனும் உலகமுன்ன உன் உடுத்த உடுப்பாய் என்றார். செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை. அதாவது பொருள் ஈட்டல், ஈட்டல்னா சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த பொருளை நுகர்தல், நுகர்தல்னா அனுபவிக்கிறது. இதுலேயும் ஒரு அறிவியல் பாங்கு தேவை. அதாவது அடுத்தவங்க சாப்பிடாம இருக்கும்போது நம்ம மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்குமா, அது முறையும் இல்லை. அப்படி பார்க்க வச்சுட்டு சாப்பிடவும் கூடாது. அது மட்டும் இல்லை, அதில் பாதுகாப்பும் இல்லை. அதாவது பக்கத்தில் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் முழிச்சுக்கிட்டான்னா நம்ம நிலைமை என்ன, பாதிக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் வாழ்க்கை அப்படின்றது அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக இருக்கும். இந்த முறையைத்தான் அப்பரடிகள் எடுத்து சொல்றார். அண்ணல் காந்தியடிகளும் அதை வழிமொழிகிறார். பாவேந்தர் பாரதிதாசனும் உலகமுன்ன உன், இந்த உலகத்துல இருக்கிறவங்க சாப்பிட நீ சாப்பிடு, உடுத்த உடுப்பாய், அவங்க துணி போட்டா நீயும் போடு அப்படின்ற மாதிரி. செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை. செல்வம் இருக்கு அப்படின்னா அதோடைய பயன் என்ன அப்படின்னீங்கன்னா அது அடுத்தவங்களுக்கு ஒப்புரவு செய்கிற வாழ்க்கையா இருக்கணும். பொருளீட்டல் தான் மட்டும் வாழ்வதற்காக என்பது அறிவியல் கருத்து அன்று. பொருளீட்டும் வாழ்க்கையே கூட சமூக வாழ்க்கைதான். மற்றவர்களுக்கு வழங்கி மகிழ்வித்து மகிழ வாழ்வித்து வாழ பொருள் தேவை என்பதே பொருளீட்டலுக்கு உரிய கரு. இறப்பாருக்கு இல்லென்று இயைவது கரத்தல் அறிவியல் அன்று, அறமும் அன்று. செய்வது செய்து பொருளீட்டி இறப்பார் துன்பத்தை மாற்றுவதே சமூகத்தின் பொது நிலை. பொருள் ஈட்டல், சேர்த்தல், பாதுகாத்தல் மனித வாழ்க்கையில் நடைபெறும் ஒரு பணி இல்லை, ஒரு போராட்டம். பொருள் தேடுவது ஒரு பெரிய காரியம். அதைவிட பெரிய காரியம் அதை முறையாக அனுபவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும் ஆகும். அதாவது பொருளீட்டல் அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம். அது தாம் மட்டும் வாழ்றதுக்காக அப்படின்றது அறிவியல் கருத்து இல்லை. பொருளீட்டும் வாழ்க்கை கூட ஒரு சமூக வாழ்க்கை தான். அதாவது மற்றவங்களுக்கு வழங்கி மகிழ்வித்து மகிழ வாழ்வித்து வாழ பொருள் தேவை இல்லைங்களா, அதுதான் பொருளீட்டலோடைய முக்கிய கருங்கூட. அதாவது இல்லைன்னு கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி, இருக்கிறதே இல்லைன்னு சொல்லி கரத்தல், கரத்தல்னா மறைச்சு வைக்கிறது, அது அறிவியல் அன்று, அறமும் அன்று இல்லைங்களா. அதாவது செய்வது செய்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறத கொடுத்து பொருளீட்டி இறப்பவர் துன்பத்தை, இறக்கிறது அப்படின்னா கேட்குறவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய துன்பத்தை மாற்றுவதே சமூகத்தினுடைய பொதுநிலை. பொருள் ஈட்டுவது, பொருள் ஈட்டுறதுனா பொருள் சம்பாதிக்கிறது, அதாவது பணம் சம்பாதிக்கிறது, சேர்க்கிறது, அதை பாதுகாக்கிறது, எல்லாமே மனித வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான பணி. இல்லை அது ஒரு போராட்டம்னு கூட சொல்லலாம். பொருள் தேடுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் அதை முறையாக அனுபவிக்கிறதும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து மகிழ்வதும் தான் அப்படின்னு சொல்றாங்க. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு. பொருள் தேடல் வாழ்க்கையின் லட்சியம் அன்று. பொருள் வாழ்க்கையின் கருவியே. நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியாள், ஆனால் இவை இல்லாதவர்க்கோ மோசமான எஜமான். வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள செல்வம் மட்டுமன்றி வறுமையும் கூட துணை செய்யும். பொருளும் தேவை, அதை துய்க்க திறனும் தேவை.
பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி பெறலாம். செல்வத்தை தனியே அனுபவித்தல் இழத்தலுக்கு சமம். செல்வத்து பயனே ஈதல், துய்ப்பம் எண்ணினே தப்புன பலவே என்கிறது புறநானூறு. பாருங்க இந்த பேராகிராஃப்ல வறுமையை பிணியனும் செல்வத்தை மருந்துன்னு சொல்லுது தமிழ் மரபு. அதாவது பொருள் தேடல் வாழ்க்கையுடைய லட்சியம் இல்லை, பொருள் வாழ்க்கையின் கருவிதான். பொருள் வந்து வாழ்க்கைக்கு ஒரு கருவி. நல்ல அறிவும் பண்பும் இருக்கிறவங்களுக்கு பணம் வந்து ஒரு வேலைக்காரை மாதிரி, ஆனா இது இல்லாதவங்களுக்கு மோசமான எஜமானம். வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள செல்வம் மட்டுமன்றி வறுமையும் கூட துணை செய்யும். பொருளும் தேவை, அதை துய்க்க திறனும் தேவை. பொருளும் வேணும், அதை அனுபவிக்கிறதுக்கு நல்ல திறன் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றோம்ல, அதுவும் வேணும். பொருளை மற்றவங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி பெறலாம், செல்வத்தை தனியே அனுபவித்தல் இழத்தலுக்கு சமம். பொருளை அடுத்தவங்களுக்கு கொடுத்து அதில் சந்தோஷம் அடையணும். செல்வத்தை தனியே அனுபவித்தல், தான் சம்பாரிச்ச பணத்தை தானே அனுபவிக்கணும் அப்படின்னா அது இழத்தலுக்கு சமம். அதாவது செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னு சொல்லி புறநானூறுல பாடல் ஒன்று எடுத்துரைக்கிறது. அடுத்தது ஒப்புரவின் பயன். ஊருணி தேவைப்படுவோர் அனைவரும் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கு உரிமை உடையது, அதை தடுப்பார் யாரும் இல்லை. ஊருணி தண்ணீர் எடுத்து அனுபவிக்கப்படுவது பழுத்த பயன் மரத்தின் கனிகளை அனைவரும் எடுத்து அனுபவிக்கலாம். பயன் மரம் பழங்களை தருவது உரிமை எல்லைகளை கவனத்தில் கொண்டதல்ல. மருந்து மரம் உதவி செய்தலில் தன்னை மறந்த நிலையிலான பயன்பாட்டு நிலை ஒன்றே காணப்பெறுகிறது. நோயுடையார் எல்லாரும் பயன்படுத்தலாம். ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள இந்த உவமைகள் இன்றும் பயன்படுத்தத்தக்கவையாகவே அமைந்துள்ளன. ஆயினும் ஊருணி, பயன் மரம், மருந்து மரம் ஆகியன மனிதர்கள் தம் படைப்பாற்றலை கொண்டு படைத்தவை என்பதை நினைவில் கொள்க. இந்த பேராகிராஃப்ல ஊரணி அப்படின்றது தேவைப்படுபவர்கள் அனைவரும் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கு உரிமை உடையது, அதை தடுக்கிறவங்க யாரும் இல்லை. ஊரணி தண்ணி வந்து எடுத்து அனுபவிக்கப்படுறது. பயன் மரம் வந்து பழங்களை தருவது அதோடைய உரிமை எல்லைகளை கவனத்தில் கொண்டதல்ல. மருந்து மரமும் அதே மாதிரி தான். உதவி செய்தலில் தன்னை மறந்த நிலையிலான பயன்பாட்டு நிலை, அதாவது நோய் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த மருந்து மரத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது. அதாவது ஒப்புரவை விளக்குறதுக்கு பயன்படுத்தி இருக்கிற இந்த ரெண்டு உவமைகளுமே இன்னைக்கும் பயன்படத்தக்கதா இருக்குது. இருந்தாலும் ஊரணி, பயன் மரம், மருந்து மரம் இது எல்லாமே மனிதனால படைக்கப்பட்டது அப்படின்றத நாம மனசுல வச்சுக்கணும். சரிங்களா, அடுத்து பெறாம் ஒப்புரவும் கடமையும். ஊருணியை அகழ்ந்தவன் மனிதன். அந்த ஊரணியில் தண்ணீரை கொணர்ந்து தேக்கியது யார்? மனிதர்தான். ஊரணியை அமைத்து தண்ணீரை தேக்கும் கடமை பொறுப்புணர்வுடன் கூட்டு பொறுப்புடன் செய்யப்பெற்றால்தான் ஊரணியில் தண்ணீர் நிறையும், பலரும் எடுத்து குடிக்கலாம். பயன் தரும் மரங்களை வளர்த்தால்தான் கனிகள் கிடைக்கும், தின்று அனுபவிக்கலாம். இந்த பேரால ஊரணியை அகழ்ந்தவன் அப்படின்னா தோன்றுனவேன்னு அர்த்தம். சரிங்களா, அந்த ஊரணியை தோன்றுனது யாரு? மனிதன் தானே. அந்த ஊரணியில தண்ணியை கொண்டு வந்து நிரப்புனது யாரு? மனுஷன் தானே. ஊரணியை அமைத்து தண்ணீரை தேக்கும் கடமை யாருக்கு இருக்கு? ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தானே செஞ்சிருக்கணும். ஊரணியில் தண்ணீர் நிறையும், பலரும் எடுத்து குடிக்கலாம். அதே மாதிரி மருந்து மரம், பயன் மரம் இதெல்லாம் வளர்த்தால் தானே கனிகள் கிடைக்கும், தின்னு அனுபவிக்கலாம். அதைத்தான் இங்க சொல்றேன். இங்கு மனிதனின் படைப்பை தொடர்ந்துதான் நுகர்வு வருகிறது, ஒப்புரவு வருகிறது. அதே போல மருந்து மரங்களையும் நட்டு வளர்த்தால் தான் பயன்படுத்த முடியும். ஆதலால் ஒப்புரவாண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது உழைப்பு, கூட்டு உழைப்பு. பொருள்களை படைக்கும் கடமைகள் நிகழாத வரையில் ஒப்புரவு வாழ்வு மலராது. கடமைகள் இயற்றப்பெறாமல் ஒப்புரவு தோன்றாது. ஒருவழி தோன்றினாலும் நிலைத்து நில்லாது. கடமைகளில் பொருள் செய்தலில் ஒவ்வொருவரும் கூட்டு உழைப்பில் ஈடுபட்டால்தான் ஒப்புரவு நெறி தோன்றும், வளரும், நிலைத்து நிற்கும். அதாவது
இங்க மனுஷனுடைய படைப்பு தொடர்ந்து தான் ஒரு நுகர்வும் இருக்குது, ஒப்புரவும் இருக்கு. அதே போலதான் மருந்து மரங்களை நட்டு வளர்த்தாதான் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி ஒப்புரவாண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுறது எதுன்னா உழைப்பு, அது கூட்டு உழைப்பு. பொருள்களை படைக்கும் கடமைகள் நிகழாத வரையில ஒப்புரவு வாழ்வு அப்படின்றது மலரவே மலராது. கடமைகள் இயற்ற பெற்றால்தான் ஒப்புரவு தோன்றாது. கடமைகள் இயற்ற பெறாமல் ஒப்புரவு தோன்றாது, அப்படி தோன்றினாலும் நிலைத்து நிற்காது. கடமைகளில் பொருள் செய்தலில் ஒவ்வொருவரும் கூட்டு உழைப்பில் ஈடுபட்டால்தான் ஒப்புரவு நெறி தோன்றும், வளரும், நிலைத்து நிற்கும். கடைசியா நிறைவாக, நாம் இன்று வாழ்வது உண்மை. நமக்கு வாய்த்திருக்கும் வாய்ப்புகளும் அருமையானவை. ஏன் காலம் கடத்த வேண்டும்? இன்று நன்று நாளை நன்று என்று எண்ணி காலத்தை பாழடிப்பானேன்? இன்றே வாழத் தொடங்குவோம். வாழத் தொடங்கியதன் முதற்படியாக குறிக்கோளை தெளிவாக சிந்தித்து முடிவு செய்வோம். இந்த புவியை நடத்தும் பொறுப்பை ஏற்போம். பொதுமையில் இந்த புவியை நடத்துவோம், பொதுவில் நடத்துவோம். உலகம் உண்ண உண்போம், உலகம் உடுத்த உடுப்போம். எங்கு உலகம் தங்கி இருக்கிறதோ அங்கேயே நாமும் தங்குவோம். மண்ணகத்தில் விண்ணகம் காண்போம். அதாவது இந்த பேராகிராஃப்ல கடைசியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு வாழ்றது உண்மை. நமக்கு வாய்த்திருக்க கூடிய வாய்ப்புகளும் அருமைதான். ஏன் காலம் கடத்தணும்? இன்னைக்கு நல்லது நாளைக்கு நல்லது அப்படின்னு எண்ணி எண்ணி காலத்தை பாலடிக்கவே கூடாது. இன்னைக்கே வாழ தொடங்கணும். வாழ தொடங்குறதுல இருந்து முதற்படியா குறிக்கோளை தெளிவா சிந்திச்சு முடிவு எடுக்கணும். குறிக்கோள் அப்படின்னா எய்ம். இந்த புவியை பொதுவா நடத்தணும், பொதுமையில் நடத்த வேண்டும். சரிங்களா, பொதுவில் நடத்துவோம். உலகம் உண்ண உண்போம், உலகம் உடுத்த உடுப்போம். எங்கு உலகம் தங்கி இருக்குதோ அங்கேயே நாமும் தங்கி மண்ணகத்தில் விண்ணகம் காண்போம் அப்படின்னு பொதுவில் இந்த உலகத்தை, உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வாழ நாமும் வாழணும்.